வணக்கம். இந்த வீடியோவில் வாராகி அம்மனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத, நிறைய பேர் சொல்லாத எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. இந்த வாராகி அம்மனுடைய வரலாறு என்ன, அவளை ஏன் ஸ்பெசிஃபிக்காக கும்பிட்றாங்க, பேரோடையும் பெருமையோடையும் இந்த வாராகி உட்கார்ந்துருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் எங்கே இருக்குது, அப்படிப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் இந்த வாராகி அம்மா எப்படி வந்து சேர்ந்தாங்க, காசியுடைய காவல் தெய்வமாக காலபைரவ சாமியை இருக்கும்போது அவரையும் தாண்டி ராத்திரி நேரத்தில் காசியுடைய ராத்திரி தேவதையா இந்த வாராகி அம்மா இருக்கிறதுக்கு என்ன காரணம், வராகமூர்த்தி இந்த பூமியை தன்னுடைய கொம்புக்கு நடுவில் வச்சு தூக்கி பிடிச்சு காப்பாத்தினாரு அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். ஆனால் இந்த வாராகியும் சில சமயங்களில் பூமி பந்தை தன்னுடைய மூக்குக்கு மேலே வச்சு தூக்கி காட்டக்கூடிய ஒரு படங்களை பார்க்குறமே, அதுக்கு பின்னால் என்ன கதை இருக்கு. ஒரு காலகட்டத்தில் சைவம் வைணவம் சாக்தம், அதாவது சக்தி வழிபாடு, இந்த சைவ வைணவ சாக்த மதம் ரொம்பவே பிரிஞ்சு போய் கிடந்துச்சு. ஒரு சாமியை கும்பிடுறவங்க இன்னொரு சாமியை கும்பிடாம இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட இந்த வாராகியை மட்டும் சைவம் வைணவம் சாக்த மதம் இப்படி அத்தனை மதங்களும் ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன, பொழுது சாஞ்ச அப்புறமா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால கும்பிடப்பட வேண்டிய சாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வாராகி மது மாமிசம் இதையெல்லாம் படைச்சு வாமாச்சார முறையில் தாந்திரிகர்கள் வழிபடக்கூடிய இந்த வாராகி அம்மன் ஒரு அமைதியான தெய்வமா, நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் வச்சு கும்பிடப்படக்கூடிய தெய்வமா காட்டப்படக்கூடியதற்கான காரணம் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இவங்க பேர் வாராகியா இல்லை வராகியா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நிறைய கோயில்களாக இருக்கட்டும், இந்த அம்மாவை பற்றி எழுதப்பட்ட ஆர்டிகிள்ஸாக இருக்கட்டும், இந்த அம்மாவை வாராகியம்மன் வராகியம்மன் இப்படி ரெண்டு பேர்லையுமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய மூல மந்திரம், இவங்களோட காயத்ரி மந்திரம் இதையெல்லாம் எடுத்து பார்த்தாலும் சரி, ரொம்ப பழமையான கல்வெட்டுகள், வேத புராண விளக்கங்கள் இதையெல்லாம் ரெஃபர் பண்ணாலும் சரி, பெரும்பாலும் இவங்களை வாராகி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இந்த வாராகியுடைய வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த அம்மா எப்படிப்பட்ட சாமின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வம், செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், பில்லி சூனியத்தை விரட்டக்கூடிய தெய்வம், மிருக பலத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், முக்காலத்தையும் கண் முன்னால் காட்டக்கூடிய தெய்வம், இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் இவளுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், இந்த அம்மா எதுக்கு ஸ்பெஷல்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்கிறவங்களுக்கு, அப்புராணிகளை ஆட்டி படைக்கிறவங்களுக்கு, சிவனேன்னு இருக்கவங்களுக்கு, யமனா வாரவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடியவ தான் இந்த பன்றிமுகச்சாமி, காட்டு பன்றிமுகச்சாமி வாராகி. நம்மளை ஏச்சு பழைக்கக்கூடிய எதிரிகளை, ஏளனம் பண்ணக்கூடிய எதிரிகளை இடம் தெரியாம அழிக்கிறதுல கெட்டிக்காரி இந்த வாராகி. எதிரின்னு சொன்னா உண்மையாவே நமக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய எதிரியா இருக்கணும். சும்மா நம்ம எதிர்த்த வீட்டுக்காரன் எக்ஸ்ட்ரா ஒரு மாடி ஏற்றி கட்டிட்டான், அதனால அவன் எனக்கு எதிரின்னு சொல்லி பொறாமையில் போய் இந்த வாராகியை அவனை அழிக்கிறதுக்கு துணைக்கி கூப்பிட்டோம்னா நம்ம வீட்டு அஸ்திவாரத்தையே ஆட்டங்கான வச்சிருவா. அதே மாதிரி அழிக்கிறது அழிக்கிறதுன்னு சொன்னால் உசுரை எடுக்கிறது கிடையாது, உசுரையும் கூட எடுப்பா தேவைப்பட்டா. மற்றபடி உடல் வலிமையாலோ அதிகார வலிமையாலோ நேர்மைக்கு புறம்பா, நியாயத்துக்கு எதிராக நம்ம உழப்பை திருடிக்கிட்டு நம்ம மூஞ்சியிலேயே அடிக்கக்கூடிய நயவஞ்சக கூட்டத்துக்கும், முதுகில் குத்தக்கூடிய துரோகிகளுக்கும், பங்காளி சொத்தை ஏச்சு திங்கிறவங்களுக்கும், வாய் தாட்டிக்கமாக பேசி நல்லவங்க மானத்தை கெடுக்கிறவங்களுக்கும் நீதி தேவதையாக நின்று எதிரிய நிலகுடைய வச்சு அவனோட அந்த பவரை குறைச்சி நமக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதே கூலியை கணக்கு பார்த்து கொடுக்குறவ தான் இந்த வாராகி. இப்படி எதிரிகளை துவம்சம் செய்கிற வேலைக்காகவே பிரதானமாக கும்பிடப்படக்கூடிய இந்த வாராகி இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த உலகம் பிறந்ததிலிருந்து, அவ பிறவி எடுத்ததிலிருந்து இப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் மிஷன்ஸ்ல தான் வேலை பார்த்து வந்திருக்கா. அதை பத்தி எல்லாம் பின்னால டீடைலா நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கணும். இந்த அம்மா ரொம்ப சாந்தமான தெய்வம், குழந்தைய போல பழகக்கூடியவ, கேட்டதை பூரா கொடுக்கக்கூடியவ, இப்படி நிறைய கருத்துக்கள் அவளை பிரதானமா வச்சு கும்புறவங்களால சொல்லப்படுது. ஆனா முதன் முதலா இந்த அம்மாவை பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காத ஒரு சமயத்துல, இவளோட பேர் கூட தெரியாத ஒரு சமயத்தில் இவளோட சிலையையோ இல்லை படத்தையோ நம்ம பார்த்தப்போ ஒரு சின்ன பயமாவது நமக்கு வந்திருக்கும். அந்த பயத்தின் காரணமாக இவளை நம்ம கும்பிடாமல் விட்டுறக்கூடாது. அவள் எந்நேரமும் கோபக்காரியாகவே இருக்க மாட்டா, சாந்த சுரூபியாகவும் காட்சி கொடுப்பா. அவளோட அருளை நம்ம வாங்கிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அம்மா சாந்தமான அம்மா, இந்த அம்மா சாந்தமான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் பதிய வைக்கப்படுது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த அம்மாவ
அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு சாந்தமாக வழிபடக்கூடிய முறைகளையெல்லாம் தாண்டி மற்ற எப்படியெல்லாம் இந்த அம்மாவை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாந்திரிகர்களுடைய பிரதான தெய்வமாக இந்த அம்மா காலங்காலமாக இருந்துட்டு வர்றா, எப்படி காளி தேவி ஒரு முக்கியமான தாந்திரிக கடவுளாக பார்க்கப்படுறாளோ அதே மாதிரியே இந்த வாராகி அம்மனும் ஒரு முக்கியமான தாந்திரிக தெய்வம். இந்த தாந்திரிகத்துடைய வழிபாட்டு முறைகள்லாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு விஷயங்களை முக்கியமாக கடைபிடிப்பாங்க, அதை பஞ்ச மகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கு நடு ராத்திரியில் பூஜை பண்ணுவாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது மது, மாமிசம், மீன், ஒரு சாதம், தாந்திரிக முறைப்படி செய்யக்கூடிய கலவி இத்தனையுமே அந்த ராத்திரி பூஜையில் வாராகி அம்மனுக்கு செலுத்தப்பட்டு தாந்திரிகர்கள் காலங்காலமாக வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இப்படி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய சாதாரணமான ஆட்களுக்கு சரிப்பட்டு வராது. ஆனால் இப்படியெல்லாம் வாராகி அம்மா கும்பிடப்படுறா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறைக்க முடியாது, மறுக்க முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுபோக நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சிகப்பு கலர் தாமரையிலையோ இல்லை ஒரு பீடத்திலேயோ எந்நேரமும் இந்த வாராகி அம்மா காட்சி கொடுக்க மாட்டா. இவளுடைய பழைய சிற்பங்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பிரேத்தாரூட வாராகியாக, அதாவது பிரேதத்தின் மீது ஏறி நிற்கக்கூடிய வாராகியாக நமக்கு காட்சி கொடுக்குறா. அப்படிப்பட்ட அந்த பழைய சிற்பங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா மது, மாமிசம், மீன் அத்தனையையும் தன்னுடைய கையில் பிடிச்சுக்கிட்டு இந்த வாராகி அம்மா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவ இப்படித்தான் இருப்பா, இவளுடைய உருவங்கள் இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வரையறைக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது. இவளுடைய உருவங்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு வாமன புராணம், அக்னி புராணம், விஷ்ணு தார்மோத்திர புராணம் இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு கைகளோடையும் காட்சி கொடுப்பா, நாலு கைகளோடையும் காட்சி கொடுப்பா, ஆறு கைகளோடையும் காட்சி கொடுப்பா, எட்டு கைகளோடையும் காட்சி கொடுப்பா. அதுல இருக்கக்கூடிய ஆயுதங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட ஆயுதங்கள் மாறி இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய இந்த பழங்கால சிற்பங்கள்ல எல்லாம் ஆயுதங்களையும் தாண்டி இந்த மாதிரி மது, மாமிசம், மீன் அதையெல்லாம் தன்னுடைய கையில ஏந்தியும் இந்த தேவி காட்சி கொடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி இவளுடைய வாகனம்னு சொல்லி பார்த்தா கூட யமதர்மனை போல எருமை மாட்டு வாகனத்தோட மகிஷரூட வாராகியாக, வியாகரூட வாராகியாக, குதிரை வாகனத்தோட அஸ்வரூட வாராகியாக, சிம்ம வாகனத்தோட சிம்ஹாரூட வாராகியாக, இப்படி ஏகப்பட்ட வாகனங்கள் இவளுக்கு இருக்கு. ரொம்ப பழைய காலத்துல உக்கிர வடிவத்தில் இருக்கக்கூடிய வாராகி சிலைகளை பக்தர்கள்லாம் கூட நேருக்கு நேரா கூட நின்று பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவளுடைய உக்கிரமானது கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு உதாரணமா இப்ப கூட நம்ம காசியில போய் பார்த்தோம்னா காசியுடைய காவல் தெய்வமாக ராத்திரி முழுக்க காசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீதிகளையும் உலா வந்து அந்த ஊரையே காத்து நிற்கக்கூடிய பாதாள வாராகியாக, பாதாள பைரவியுடைய ஒரு அம்சமாக இந்த வாராகி அம்மா உட்கார்ந்துருக்காங்க. வாராகி அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கோயில்களிலேயே இந்த காசியில இருக்கக்கூடிய கோயில் ரொம்பவே ஒரு முக்கியமான கோவில். இங்க சாமியை நம்ம எந்த நேரத்திலையும் போய் பார்க்க முடியாது. தினமும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இந்த கோயிலானது திறந்து வைக்கப்பட்டிருக்கும், மற்ற நேரங்களில் பூரா பூட்டி தான் இருக்கும். அந்த ரெண்டு மணி நேரமும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அதிகாலை பொழுதுல, அதாவது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமானது வெறும் முக்கால் மணி நேரம் தான். அந்த முக்கால் மணி நேரமானது சூரியன் உதிக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த தேவிக்கு காசியில் பூஜைகள் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் அங்கே காலங்காலமாக இருந்துட்டு வந்த வழக்கம். ஆனால் இப்போலாம் டைமிங் கொஞ்சம் ஒரு அஞ்சரையில இருந்து ஏழரை வரைக்கும் இந்த பூஜைகள் நடத்தப்படுது. பக்தர்கள் இந்த சமயத்தில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எதுக்காக குறிப்பாக இந்த சமயத்தில் மட்டும் இந்த தேவிக்கு பூஜைகள் பண்ணப்படுது, மற்ற நேரத்தில் எல்லாம் கோயிலானது பூட்டப்படுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த தேவி பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய முழு சக்தியோட தன்னுடைய கருவறைக்குள்ளிருந்து வெளியே வந்து இந்த காசி நகரை காவ காக்கிறாளா. பகல் நேரத்தில் பூரா காலபைரவர் காசிக்கு காவல் தெய்வமாக இருக்கிறாரா, ராத்திரி நேரத்தில் மட்டும்தான் இந்த அம்மா அவளுடைய காவல் பணியை செய்கிறாளா. அப்படி செஞ்சு முடிச்சு மறுபடியும் விடிய காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் அவளுடைய கருவறைக்குள்ள வந்து அவள் சேர்ந்துருவாளா, அதனால அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த காலை நேரத்தில் அவள் கோயிலுக்குள்ள வரும்போது அவளுக்கு பூஜைகள் செய்யப்படுது, அத்தோட கோயிலை பூட்டிடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்தில் போனால் கூட இந்த சாமியை நம்ம நேருக்கு நேராக நின்று சாமியை கையெடுத்து கும்பிட முடியாது. இந்த அம்மா ஒரு பாதாள அறையில் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கா. நம்ம மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோர்லே இருப்போம். அங்கே ஒரு சின்ன துவாரமானது போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வழியாக பார்த்தோம்னா இந்த அம்மாவுடைய பாதங்களை நம்மளால் தரிசிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு ஹோல் இருக்கான், அது வழியாக பார்த்தோம்னா இந்த தேவியுடைய முகத்தை தரிசிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை எந்த தடையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய ஒரே ஆள் அந்த கோயிலுடைய பூசாரி மட்டும்தான். மற்ற எல்லாரும் அந்த பாதாள அறைக்குள்ளேயே போக முடியாது, மேலே இருக்கக்கூடிய ஒரு துவாரத்தில் தான் இந்த அம்மாவை தரிசிக்க முடியும். அப்படி தரிசித்தாலே அவளுடைய அந்த சக்தியானது, அந்த ஆங்காரமானது நம்மளால் தாங்கிக்கிற முடியாத அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி காசியில் பாதாளத்தில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய
தேவியை இந்த வாராகி தேவிக்கு செம்பருத்தி மாலை போடுறது தான் அங்கே ரொம்ப ஸ்பெஷலு. இப்படிப்பட்ட உக்ர தேவதை காசிக்கு எப்படி வந்து சேர்ந்தான்னு சொல்லி கேட்டா, சிவபெருமான் ஒரு 64 யோகினிகளை இந்த காசியை முன்னாள காலத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ராஜாவுடைய ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அது ஒரு பெரிய கதை, அதை பற்றி நம்ம பின்னால் பார்ப்போம். அப்படி அந்த ராஜாவுடைய ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக வந்த 64 யோகினிகளும் இந்த காசி நகரை பார்த்து அங்கே நடக்கக்கூடிய ஆட்சியை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க வந்த அந்த மிஷனையே மறந்துட்டு இந்த காசியிலேயே செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி வந்த 64 யோகினிகளில் ஒருத்தி தான் இந்த வாராகி அம்மா அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காசிகாந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் சக்தி பீடத்தில் ஒரு பீடமாக இந்த காசி வாராகி அம்மனுடைய கோயில் இருக்கு. சதி தேவியுடைய பல்லானது விழுந்த இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காசியுடைய ராத்திரி தேவதையாக துரும வாராகியாக இருக்கக்கூடிய இந்த அம்மாவுடைய கோயிலுக்கு சாயங்கால நேரத்தில் வந்தோம்னாலோ இந்த கோயிலுக்குள்ளே தெரியாமல் போயிட்டாலோ திரும்ப வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சமயத்தில் ஏகப்பட்ட யக்ஷினிகள் பூதங்கள் எல்லாமே இந்த கோயில் முன்னால் வந்து நிற்கும் அப்படின்னு அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இந்த காசி வாராகி கோயில் எவ்வளவு முக்கியமான கோயிலோ அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனும் ரொம்பவே முக்கியமான அம்மன். ராஜராஜ சோழ மன்னன் இமயம் முதல் குமரி வரை தன்னுடைய புலிக்கொடியை பறக்க விட்டவன், கடல் கடந்தெல்லாம் போய் நாடுகளை பிடிச்சவன், அவனுடைய அத்தனை வெற்றிக்கும் காரணமானதை இந்த வாராகி அம்மன் தான் சொல்லப்படுது. ராஜராஜ சோழனுடைய முக்கியமான தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, அவனை காக்கக்கூடிய தெய்வமாக, அவனுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த வாராகி அம்மா தான் இருந்திருக்காங்க. வரலாறுல மன்னர்கள் போர் செய்ய போறதுக்கு முன்னால ஆக்ரோஷமான தெய்வங்களை, போர்க்கடவுள்களை எல்லாம் கும்பிட்டு போவாங்கன்னு நமக்கு தெரியும். காளியாத்தா மாதிரியான தெய்வங்களை கும்பிட்டு போவாங்க. ஆனா ராஜராஜ சோழன் கும்பிட்டு போன ஒரு தெய்வம் இந்த வாராகி அம்மா தான். இப்ப கூட பெரிய கோயில்ல, கோயில்ல இடது புறத்துல இந்த அம்மாவுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி பிள்ளையாரப்பாவை முத முதல்ல கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள மெயின் சாமியை பார்க்க போவோமோ, அதே மாதிரி இங்க பெரிய கோயில்ல முதன் முதல்ல இந்த வாராகி அம்மாவை கும்பிட்டுட்டு தான் மற்றவங்கள்லாம் சாமியை பார்க்க போறாங்க. இப்படி தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இந்த வாராகி அம்மாவுக்கான ஒரு சன்னதி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அதாவது பிரகதீஸ்வரருக்கு சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் முடிவு பண்ணிட்டான். ஆனாலும் அதுக்கான ஒரு சரியான இடத்தை அவனால தேர்ந்தெடுக்க முடியல. ஏகப்பட்ட இடங்களை பார்த்தாலும் அவன் மனசுக்கு எதுவுமே திருப்தி பட மாட்டேங்குது. அந்த சமயத்துல தான் அவனுக்கு தேவி வாராகி அம்மா ஒரு பன்றியுடைய உருவத்துல வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது அவன் முன்னால வந்து விளையாட்டு காட்டுறா. அதுக்கப்புறமாக அந்த பன்றியை விரட்டி போறான். அந்த பன்றியானது எங்கேயும் போய் ஓடி ஒழியாம ஒரு பெரிய மைதானம் போல இருக்கக்கூடிய இடத்துல போய் அங்க தைரியமா நின்று பூமியை தோண்டிக்கிட்டு இருந்திருக்கு. என்னடா செய்தி இந்த பன்றி அப்படின்னு சொல்லி புரியாம இந்த ராஜராஜ சோழன் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அந்த நாட்டில் இருந்த பெரிய பெரிய ஜோசியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு இதுக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இங்கே தான் இந்த வாராகி அம்மா பிரகதீஸ்வரருடைய கோயிலை கட்டுறதுக்கு உத்தரவு கொடுக்குறா, உனக்கு அந்த இடத்த காட்டி கொடுக்குறா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்ல போய் இந்த மன்னர் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாராகி அம்மாவுக்கு இங்கே ஒரு கோயிலும் அதுக்கப்புறமா பெரிய கோயிலையும் கட்டி முடிச்சாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இல்லை இல்லை, வாராகி அம்மா அவருடைய இஷ்ட தெய்வமாக இருந்ததுனால முதல்லயே போய் கனவுல சொல்லிட்டா நாளைக்கு உனக்கு நான் ஒரு இடத்த காட்டி கொடுப்பேன், அங்கே நீ கோயில் கட்ட ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு திருவிளையாடலை நடத்தி காட்டினா அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ இந்த வாராகி அம்மா ராஜராஜ சோழனுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே ஒரு முக்கியமான சாமியா நின்று பெரிய கோயிலில் நமக்கு காட்சி கொடுக்குறா. அங்க அவ சாந்த சுரூபியாவே நமக்கு காட்சி கொடுக்குறா அபயஹஸ்தத்தோட. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சாதாரண மக்கள் கூட ரொம்ப எளிமையா போய் இந்த வாராகி அம்மாவுடைய அருளை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கோயிலை தாண்டி இன்னொரு முக்கியமான கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பல்லூர் வாராகி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலானது எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணத்துக்கு போகக்கூடிய வழியில் இருக்கு. இந்த கோயிலில் வாராகி அம்மன் ஒரு கிராம தேவதை போல அரசாளை அம்மன் அப்படிங்கிற பேரால கும்பிடப்படுறா. இந்த கோயிலுக்கு வாராகி அம்மா எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. ஒரு காலகட்டத்தில் இந்த ஊரில் ஏற்கனவே ஒரு கோயில் இருந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு காளியம்மா, மந்திர காளியம்மான்னு சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு சாமி இருக்கு. அந்த சாமியை இந்த ஊரில் இருந்த ஒரு மந்திரவாதி நிறைய மந்திர கட்டுகளால் அடக்கி வச்சு இந்த ஊர் மக்களுக்கு நிறைய கெடுதல்களை பண்ணிக்கிட்டு இருந்தானும் அதுக்கப்புறமா அந்த மந்திரவாதியுடைய கொட்டம் அடங்கிறதுக்கான நேரம் வருது. அதனால வாராகி அம்மா விரகசீரணா நதினு சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியால பாயக்கூடிய நதியை தாண்டி இந்த ஊருக்குள்ள வர்றா. வந்து அந்த மந்திரவாதியை அழிச்சு இங்க மந்திர கட்டுகளால் கட்டப்பட்டிருந்த அந்த மந்திர காளியம்மாவை காப்பாத்தி கொடுத்தான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த ஊரை என்னென்னக்கு இருந்து நீதான் தாய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த வாராகி அம்மாவுக்கு அந்த கருவறைய விட்டு கொடுத்துட்டு அந்த கோயில இருந்த புராதான தெய்வமானது கோயிலுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில் கிட்டத்தட்ட நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயிலுடைய கதை மாதிரியே இருக்கும். அங்க செல்லியம்மா மதுரகாளியம்மாவுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும். சோ இப்படிப்பட்ட இந்த பல்லூர் வாராகியம்மன் கோயிலும் 1500 வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோயில்னு சொல்லப்படுது. இது போக திருவானைக்கால் கோயில் இருக்கக்கூடிய
வாராகி அம்மனும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அம்மன். ஏகப்பட்ட வாராகி கோயில்கள் வடக்க இருந்து தெற்க வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி ராஜஸ்தான் குஜராத் பக்கம்லாம் போனோம்னா இந்த அம்மாவை வாராகின்னு சொல்லி கும்பிடாம தண்டினி அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. நேபாள தேசத்துக்குலாம் போனோம்னா பராகி பாராகி அப்படின்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தாந்திரிகர்கள் எல்லாமே இந்த சாமியை குறிப்பா தண்டநாமிகா தண்டநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்டினி தண்டநாமிகா தண்டநாதா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அம்மாவுடைய கையில் ஒரு தண்டத்தை வச்சிருப்பா. இந்த அம்மா தண்டத்தை ஏன் கையில் வச்சிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அம்மா ஒரு முக்கியமான தளபதி. லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரின்னு சொல்லப்படக்கூடிய ஆதிசக்தியுடைய படையுடைய தளபதியாக கமாண்டர் இன் சீஃபாக இருந்தவ தான் இந்த அம்மா. அதனால தான் தன்னுடைய கையில் தண்டத்தை பிடிச்ச மாதிரி இந்த அம்மா உட்காந்துருக்கான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அம்மாவுடைய இன்னொரு கையில் கலப்பை இருக்கும். இந்த கலப்பையானது எதுக்குன்னு சொல்லி கேட்டால் விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறதுல முக்கியமான தெய்வமாக இந்த அம்மா இருக்கான்னு சொல்லப்படுது. இப்போ இந்த அம்மாவுடைய வரலாறு புராண வரலாறுக்குள்ளே இப்போ போயிட போகிறோம். ஏன் சிவனை கும்பிட்டவங்க ஹரியை கும்பிட்டவங்க சக்தியை கும்பிட்டவங்க இந்த மூணு மதத்தை சேர்ந்தவங்களும் அந்த காலத்தில் இருந்து இந்த வாராகி அம்மாவை கும்பிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். முதல்ல சிவபெருமானை ஒட்டி சொல்லப்படக்கூடிய கதையை பார்த்துருவோம். இந்த கதையானது மச்ச புராணத்திலிருந்து சொல்லப்படுது. மச்ச புராணத்தில் சிவபெருமான் அந்தகாசுரன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்க முயற்சி பண்ணுறாரு. ஏன் அழிக்க முயற்சி பண்ணுறாருன்னா அந்த அந்தகாசுரன் பார்வதி தேவியவே அபகரிக்க முயற்சி பண்ணுறான். அதனால் அவனை அழிக்க முற்படுறாரு. அப்படி அவனை அடித்து ஒழிக்க அந்த ருத்ர வடிவத்தில் சிவபெருமான் முயற்சி செய்யும் போது இந்த அந்தகாசுரன் கிட்ட ஒரு வரம் இருக்குது. அவனுடைய ஒவ்வொரு தூளி ரத்தமும் இந்த பூமியில் விழுந்தால் இன்னொரு அந்தகாசுரம் பிறந்து வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் அடிக்க அடிக்க புதுசு புதுசாக அந்தகாசுரர்கள் உருவாக்கிட்டே இருக்காங்க. அதனால் அந்த மிகப்பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அவனுக்கு ஈடு கொடுக்கறதுக்காக ஒரு ஏழு சக்திகளை சப்த மாதர்களை சிவபெருமான் தோற்றுவிச்சார்னு சொல்லப்படுது. அந்த சப்த மாதர்கள் அந்த சப்த கன்னிகள் நம்ம சொல்லுவோம் சப்த மாதர்கள் வணக்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் வந்து சிவபெருமான் அடிக்க அடிக்க அந்த அந்தகாசுரனுடைய உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த குருதியானது பூமியில் விழுந்துடாமல் அதையெல்லாம் பிடிச்சி குடித்தாங்கன்னு சொல்லப்படுது. அவங்களும் போடுற பங்கெடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. அதில் ஒரு தெய்வமாக அந்த ஏழு கன்னிகள் பறக்கும் போது அதில் ஒரு தெய்வமாக வந்தவ தான் இந்த வாராகியம்மா அப்படின்னு சிவபெருமானை தொட்டு ஒரு கதை சொல்லப்படுது. அடுத்து விஷ்ணு பெருமானை பற்றி நம்முடைய ஹரியை தொட்டு என்ன கதை சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச கதை தான். இரண்யாக்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரக்கனானவன் நிறைய வரங்களை பிரம்மதேவர்கிட்ட வாங்கிக்கிட்டு இந்த பூமியவே ஒரு பாய போல சுருட்டி கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சான்னு சொல்லப்படுது. எப்படி பூமியை சுருட்ட முடியும், பூமியை போய் கடலுக்குள்ள ஒழிச்சு வைக்க முடியும், கடலும் பூமிக்குள்ள தானே இருக்கு, இப்படி ஏகப்பட்ட கதைகள் இருக்கும். ஆனால் நம்முடைய வேதங்கள் புராணங்களின்படி பார்க்கும்போது நிலப்பரப்பானது நடுவில் இருந்துச்சு, அதை சுத்தி ஏழு கடல்கள் இருந்துச்சு, அது ஒரு பெரிய கதை. எப்படியோ இரண்யாக்சன் இந்த பூமி பந்தை ஒழிச்சு வைக்கிறான். இந்த பூமி பந்தை மீட்டெடுக்கிறதுக்காக வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பெருமாள் வந்து நிற்கிறாரு. ஆனால் விஷயம் என்னன்னா அவர் எடுத்து வந்த வராக அவதாரத்தால் இந்த பூமியை தூக்க முடியல. ஏன்னா வராகம் பன்றியானது எப்பயுமே பூமியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால முட்டி மோதி அந்த பூமி பந்தை தூக்கி துண்டா நுப்பாட்ட முடியல, தன்னுடைய மூக்கை வானத்தை நோக்கி தூக்கி காட்ட முடியல. அப்படி இருக்கும்போது ஏன் விஷ்ணு பெருமாள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான அவதாரத்தை எடுக்கணும், ஏன் நரசிம்ம அவதாரம் மாதிரி ஒரு அவதாரம் எடுத்திருந்தா டக்குன்னு இந்த பூமி பந்தை கையாலேயே தூக்கி நுப்பாட்டி போயிருப்பாரு, ஏன் கஷ்டப்பட்டு இந்த வராக அவதாரத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த அரக்கருக்கானே இரண்யாக்சன் அவன் ஏகப்பட்ட வரங்களை வாங்கியிருப்பான், அதுல எந்த மிருகத்தாலேயோ எந்த மனுஷங்களாலேயோ எந்த தேவர்களாலேயோ தனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அப்படி சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களையும் லிஸ்ட் போட்டு சொல்லியிருப்பான். அப்படி சொல்லும் போது இந்த வராகம் இந்த பன்றி மிருகத்தை மட்டும் மறந்து போய் விட்டுருப்பான். அதனால தான் அவர் வராக மூர்த்தியாக அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. இப்போ ஆனா வந்தாரு பூமியை தட்டி அவரால் தூக்கி மறுபடியும் மேலே தூக்கி நுப்பாட்ட முடியலன்னு சொல்லப்படுது. அந்த சமயத்தில் வராகமூர்த்திக்கு பூமி பந்தை தூக்குறதுக்கு உதவி செஞ்சவ அவருக்குள்ளேயே இருந்து வெளிப்பட்ட அவருடைய சக்தி வடிவமாக காட்டப்படக்கூடிய இந்த வாராகி அம்மான் சொல்லப்படுது. இந்த வராகி அப்படிங்கிற பேர் கூட இந்த வராக சாமியோட நம்ம சேர்த்து பேசுறதுனால வராகமூர்த்தி வராகி அப்படின்னு நமக்கு பேச்சு வழக்கில் வந்துருச்சு. ஆனா வாராகி அப்படின்னு தான் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த வாராகி அம்மா பிறக்கும் போதே பூமி பந்தை குத்தி தூக்குறதுக்கு ஏதுவா ரெண்டு கொம்புகளோட காட்டு பன்றியுடைய முகத்தோட பிறக்கிறா, ரெண்டு கூர்மையான பற்களோட பிறக்கிறா, அதோடைய உதவியால தான் அதை தூக்கி நம்ம வராகமூர்த்தியுடைய மூக்கு மேல நுப்பாட்டினான்னு சொல்லப்படுது. வராகமூர்த்தி முதல் அவதாரம் எடுக்கும் போது அவருக்கு அந்த ரெண்டு கொம்பானது இல்லை. ஆனால் பிற்காலத்தில் வந்த சேர்க்கப்பட்ட படங்களில் தான் அப்படி கொம்புகளானது வரையப்பட்டுருச்சு. அந்த கொம்புகளுக்கு சொந்தக்காரி வாராகி அம்மா தான், அவ தான் தூக்கி அந்த பூமி பந்தையே அவருடைய மூக்கு மேல நுப்பாட்டினா அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. சாக்த மத கோட்பாடுகளின்படி சிவபெருமானுக்கே சக்தி தான் பின்புலமாக இருந்து அவருக்கான சக்தியை கொடுக்குறா. ஆதிபராசக்தி தான் அத்தனைக்கு மூத்தவள், ஆதிபராசக்தி தான் அத்தனையிலையும் பெரியவள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வாராகி அம்மா தான் வராகமூர்த்திக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுத்தா அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இந்த வாராகமூர்த்தி அவருடைய மூக்கை உயர்த்தி இந்த பூமி பந்த மறுபடியும் இந்த அண்ட
சராசரத்துல கரெக்டான இடத்துல பொசிஷன்ல வைக்கிறதுக்கு இந்த வாராகியம்மா உதவி பண்ணாலோ, அதே மாதிரியே நம்முடைய குண்டலினி சக்தியை உயர்த்துவதற்கு சித்தர்கள்லாம் அரும்பாடுபட்டு ஏகப்பட்ட தியானங்கள் தவங்களை எல்லாம் பண்ணி குண்டலினி சக்தியை உயர்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட குண்டலினி பாதையில் இருக்கக்கூடிய சக்கரங்களான மணிப்புரம், சுவாதிஷ்டானம், மூலாதார சக்கரம் இதையெல்லாம் ஆட்சி பண்ணக்கூடியத இந்த வாராகி அம்மான்னு சொல்லப்படுது. சரி, இப்போ சிவனோட தொடர்புபட்ட ஹரியோட தொடர்புபட்ட இந்த ரெண்டு வாராகி அம்மனையும் பார்த்தாச்சு. அப்புறம் சக்தி தேவியோட ஆதிசக்தியோட தொடர்புபட்ட லலிதா பரமேஸ்வரியுடைய படை தளபதியாக எப்படி இந்த வாராகி அம்மா நின்னாங்க அப்படிங்கிற கதைக்குள்ள போவோம். இந்த கதையானது 18 மகாபுராணங்கள்ல ஒரு புராணமா இருக்கக்கூடிய மார்க்கண்டேய புராணத்துல ஒரு சாப்டர் தேவி மகாத்மியம்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தேவியுடைய லீலைகள், எப்படி மகிஷாசுரனை அழிச்சாங்க, எப்படி சும்பனி சும்ப அசுரர்களை அழிச்சாங்க அப்படிங்கிற பகுதிகள்லாம் இதுல வரும். அதுல சும்பனி சும்ப அரக்கர்களை அழிக்கிறதுக்காக ரத்த பீஜன்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான அசுரன் அவனையும் அழிக்கிறதுக்காக தேவி தன்னுடைய உடம்புல இருந்தே 7 சக்திகளை பிரிச்சு எடுத்து வச்சா. அந்த 7 சக்திகளும் தான் சப்தகன்னிகள், சப்த மாதாக்கள், இல்லைன்னா 8 சக்திகள்னு சொல்லுவாங்க வடக்க, அஷ்ட மாதிரியா அஷ்ட மாதர்கள்னு சொல்லுவாங்க. அதுல 5வது தேவியா வெளியே வந்தவ தான் இந்த வாராகியம்மான்னு சொல்லப்படுது. இந்த ரத்த பீஜன் ஒரு அரக்கனை பத்தி பேசணும் பாத்தீங்களா, அவனும் முன்னாலே பார்த்த மாதிரி இந்த அந்தகாசுரன் மாதிரி தான். அவனுடைய ஒரு சுட்டு ரத்தமானது பூமியில விழுந்துட்டா இன்னொரு ரத்த பீஜன் முளைச்சு வந்துருவான். இப்படி முளைச்சு வந்த ஏகப்பட்ட ரத்த பீஜன்களையும் அவனுடைய படைகளை எல்லாம் துவம்சம் பண்றதுக்காகத்தான் தேவி இப்படி 7 சக்திகளாக பிரிஞ்சு வெளியே வந்தா அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியாக வெளிப்பட்டு வந்த தேவிகள் தேவியுடைய உடம்புல இருந்தே ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு தேவிகளாக பிரிஞ்சு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. வாமன புராணத்துல இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க, இந்த தேவிகள் எல்லாம் இப்படி பிறந்து வந்த தேவிகள் எல்லாமே ஒவ்வொரு தெய்வத்துடைய அம்சமா இருப்பாங்க. அதாவது சிவபெருமானுடைய அம்சமா ரெண்டு தேவிகள் வருவாங்க, விஷ்ணுவுடைய அம்சமா ரெண்டு தேவிகள் வருவாங்க, பிரம்மதேவருடைய அம்சமா ஒரு தேவி வருவாங்க, இப்படியாக பல தேவிகள் வருவாங்க. ஆனா எல்லா தேவிகளும் அந்தந்த தேவர்களுடைய அம்சமா காட்டப்பட்டாலும், அவங்களுடைய சக்தியா காட்டப்பட்டாலும், அவங்க எல்லாருமே இந்த ஆதிசக்தியுடைய அவளுடைய உடம்புல இருந்து தான் பிரிஞ்சு வராங்க. இந்த சும்பனி சும்ப அரக்கர்களோட சண்டை போற சமயத்துல கடைசியா அந்த சும்ப அசுரனை அழிக்கிறதுக்கு ஆதிசக்தி முற்படும் போது அவன் ஒத்தைக்கு ஒத்தைக்கு சண்டை வாமான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட கேட்கும் போது தன்னிடம் இருந்து பிரிஞ்ச அந்த 7 சக்திகளையும் தனக்குள்ளேயே உண்ணாக்கிக்கிட்டு இந்த துர்கா தேவி அவனை அழிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய போர்ல தேவியுடைய படை தளபதியாக நின்று மற்ற தேவிகளை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மிருக பலத்தோட மூர்க்க தெய்வமா இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மாவை தான் தேவி தன்னுடைய படை தளபதியா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேவியுடைய அம்சங்கள்னு ஏகப்பட்ட அம்சங்கள் சொல்லப்படுது. 9 அம்சங்கள், 12 அம்சங்கள், 8 அம்சங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுல வாராகி தேவி, அஸ்வரூடா தேவி, தண்டினி தேவி, பஞ்சமி தேவி, சொப்பன வாராகி, வார்த்தாளி, மதுவாராகி, மந்திரினி, பக்த வாராகி, இப்படி ஏகப்பட்ட அம்சங்களை சொல்றாங்க. அது போக நம்ம ஊர்ல ரொம்ப சிறப்பா அஷ்ட வாராகிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மகாவாராகி, ஆதிவாராகி, ஸ்வப்ன வாராகி, லகுவாராகி, உண்மத்த வாராகி, சிம்மரூட வாராகி, மகிஷரூட வாராகி, அஸ்வரூட வாராகி, இப்படி 8 அம்சங்களை சொல்றாங்க. சில இடங்கள்ல யமனோட சக்தியோட ஒப்பிடப்படக்கூடிய இந்த வாராகி லலிதா சகஸ்ர நாமத்துல 1000 நாமங்கள்ல விசாகரன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வாராகி, சாந்த சுரூபியாக சில இடங்கள்ல காட்டப்படக்கூடிய இந்த வாராகி, உக்கிரமான வடிவத்தோட காட்டப்படக்கூடிய இந்த வாராகி, இப்படி ஏகப்பட்ட உருவங்கள்ல வாராகி தேவி நமக்கு காட்சி கொடுத்தாலும் நம்ம வீடுகள்ல தாராளமா ரொம்ப அமைதியான வடிவத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மாவை ஒரு சின்ன விளக்கு கூட பொருத்தி வச்சு அந்த அம்மாவுடைய மந்திரங்களையோ இல்லைன்னா தெரியாட்டி கையெடுத்து கும்பிட்டோ அந்த அம்மாவை மனசார வேண்டும்னா நமக்கான நல்லதை அந்த அம்மா செய்வா, நமக்கான எதிரிகளை, நமக்கான பிரச்சனைகளை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி பகைவர்களை அழிக்கிறதுக்காக வசியம், தம்பனம், மோகனம், ஆரூடனம், உச்சாடனம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட தாந்திரிக முறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 16 நூற்றாண்டுல வாராகி மாலை அப்படின்னு எழுதப்பட்ட புஸ்தகத்துல இந்த வாராகி தேவி எப்படி எல்லாம் அழிச்சு ஒழிப்பா அப்படிங்கிற விஷயங்களை இப்போ நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.